Hi students today we are going to see geography unit 2 land and oceans today we are going to see land and ocean in this lesson our learning objective is to understand the continents and oceans to learn about the characteristics features of different landforms and oceans to know about the classification of landforms to understand the oceans and its features ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து லேண்டு ப்ளஸ்ஸு ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் லேண்டு ஓஷன்ஸு எப்படி கேரக்டர் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது அப்புறம் லேண்ட் ஃபார்ம்ஸ் கிளாஸிபிகேஷன்ஸ் என்ன ஓஷனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்கிறோம் ஆஃப் த ஏர்த் சர்ஃபீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த் இஸ் நாட் ஈவன் பிகாஸ் இட்ஹஸ் மௌண்டன்ஸ் ரீப்ஷன்ஸ் அண்ட் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஸோ ஏர்த்து பார்த்திங்கனா வந்து வாட்டரால வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஆக்குப்பையாக இருக்குது லேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஆக்குப்பையாக இருக்குது ஸோ கடல் தான் த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் வந்து அதிகமாக ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீதி செவன்ட்டி ஒன் போக மீதி டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஈவனாக இருக்காது அதாவது சமமாக இருக்காது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஃப்டி மவுண்டன்ஸ் மவுண்டன்ஸ் இருக்கும் ஸோ டீப் ஓர்ஷன்ஸ் இருக்கும் அது அண்ட் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸும் இருக்கும் ஸோ அதர் லேண்ட்ஃபாம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அது மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா காண்டினன்ஸ் ஓஷன்ஸ் செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ் பிளான்டியூப் பிளெயின்ஸ் தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வேலீஸ் பீச்சஸ் சாண்டியூன்ஸ் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் பற்றி டீட்டெயில் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் என்ன பார்த்தோம் காண்டினன்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் பார்த்தோமா ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் இந்த வேஸ்ட் லேண்ட் மாஸ் அந்த ஏர்த் ஆர் கால் காண்டினென்ட்ஸ் அந்த ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஒரு கால் ஓஷன்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஏர்த்தில் இருக்கிறதுலாம் காண்டினன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வேஸ்ட் லேண்ட் மாசஸ்லாம் ஸோ நிறைய லேண்ட்ஸ் மாசஸ்லாம் வந்து காண்டினன்ஸ் சொல்கிறோம் அதே ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் நிறைய தண்ணி வா இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தேர் ஆர் செவன் காண்டினென்ட்ஸ் தே ஆர் ஏஷியா ஆஃப்ரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா அதில் ஏஷியா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கான்னென்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மாலஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் காண்டினென்ட்ஸ் தேர் ஆர் ஃபைவ் ஓஷன்ஸ் லொக்கேட்டட் ஆன் தி ஏர்த் சர்ஃபீஸ் தி ஆர் பசிஃபிக் அட்லாண்டிக் இண்டியன் சதன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் அமாங் தீஸ் ஓஷன்ஸ் பசிபிக் ஓஷன் இஸ் தி லார்ஜஸ்ட் அண்ட் ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா பசிஃபிக் அட்லாண்டிக் இண்டியன் சதர்ன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் அதில் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் தான் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஆர்டிக் ஓஷன் தான் ஸ்மாலஸ்ட் ஸோ இங்கே வந்து காண்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா தான் லார்ஜஸ்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்துமஸ் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க ஏ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் விச் க விச் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் லேண்ட் மாஸஸ் ஆர் அஸ்டே செப்பரேட் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ் ஸோ ரெண்டு லேண்ட் மாஸ்ஸை வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸ் வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் தான் பார்த்திங்கனா இஸ்துமஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்ப்போம் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் என்னென்ன பார்த்தோம் மௌண்டன்ஸ் பிளாட்டியூஸ் ப்ளெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மௌண்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் ஸோ மவுண்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ஃபார்ம்லருந்து ரை அபவ் ரைசிங்கில் தான் இருக்கும் ஸோ எவ்வளோ ரைஸிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் அபவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஹேஸ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இஸ் கால்ட மௌண்டன் ஸோ ஸ்டீப் ஸ்லோப் இருக்கு இல்லையா எப்படி ஸ்டீப் ஸ்லோப் இருக்குல்லையா மவுண்டன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து நிலத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தான் இருக்கும் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மவுண்டன்ஸ் ஆர் ஃபவுண்டன் அஸ் ஐசோலேஷன் ஆரின் க்ரூப்ஸ் ஐசோலேஷனாக ஒன்றும் மௌண்டன் வந்து தனியாகவும் இருக்கும் ஸோ இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து அதாவது குரூப்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இஃப் த மவுண்டன்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் லார்ஜ் ஏரியா கண்டினியூஸ்லி இட் இஸ் கால்ட் மவுண்டன் டிஜ் ஸோ பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து மவுண்டன் டிஜ் அப்படியே வரிசையாக போயிட்டே இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மௌண்டன் ரீஜ்னு சொல்கிறது ஸோ லார்ஜ் ஏரியாவுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மௌண்டன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறோம்

அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காலாம் இது இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஆண்டிஸ் மௌண்ட் மவுண்டன் அண்ட் சவுத் அமெரிக்கா ஸோ ஆண்டிஸ் மவுண்ட் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஸோ இதான் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ஸோ இது வரைக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து இருக்குது உலகத்திலேயே த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மௌண்டன்ஸுக்கு நோனஸ் பீக் ஸோ ஹையஸ்ட் ஒரு ஹையஸ்ட் மௌண்டனை வந்து பீக்குன்னு சொல்லுவோம் ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் பார்த்திங்கனா ஹையஸ்ட் பீக் எயிட் எயிட் ஃபோர் எயிட் மீட்டர்ஸ் இன் த வேர்ல்டு

ஆர் சம் ஆஃப் த ஹிஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஃபவுண்டின் தமிழ் தமிழ்நாடு ஸோ பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து டூரி டூரிசம் வந்து ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும் சம்மர் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா வந்து மவுண்டன் வந்து நான் பீப்புள் வந்து மவுண்டேனுக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கூல் வெதர் வந்துருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உதம உதகமண்டலம் கொடைக்கானல் கொல்லிகில் ஏற்காடு ஏலகிரிலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா பிளாடியூஸ் பார்க்க போகிறோம் பிளாட்டியூஸ் வந்து எலிவேட் போர்ஷன் ஆஃப் த இயர் தட் ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை ஸ்டீப் ஸ்லூஸ் ஸோ பிளாடியூவ் பார்த்தீங்கன்னா அது ஒரு தான் அதாவது ஹைட்டாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளாட்டியூ ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒரு எலிவேட்டடாக தான் இருக்கும் மவுண்டன் ஒட்டி தான் இருக்கும் பார்த்திங்கனா வந்து எலிவேட்டடாக அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு டேபிள் போட்டோ மாதிரி இருக்கும் அந்த பிளாடியூவ் பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஆஃப் பிளாட்டியூ மேபி ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆர் செவ்வல் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஸோ அந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு இருக்கும் இல்லை செவல் தௌ செவ்ரல் தௌசண்ட் மீட்டர்ஸ்க்கு இருக்கும் டிபி டிபிடன் பிளாடியூ இஸ் த ஹையஸ்ட் பிளாடியூ இந்த வேர்ல்டு ஸோ ஹையஸ்ட் பிளாடியூதுன்னு பார்த்திங்கன்னா வந்து டிபிடன் பிளாடியூ தான் ஸோ அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரூப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாட் டாப் டாப் டு பார்ட் ஆஃப் த பிளாடியூ இஸ் கால்ட் டேபிள் ஒன் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் அதை டேபிள் லேண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க

ஸோ தேர் ஃபார் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்பிள் லிவிங் ஸோ இங்கே வந்து சு சுரங்க தொழிற்சாலை வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து இங்கே இருக்க பீப்புள் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த டெக்கான் பிளாட்டியூ இன் பெனின்சுலார் இண்டியாஸ் ஆஃப் வால்கானிக் ஆர்ஜன் ஸோ டெக்கான் பிளான்ட்யூ பெனின்சுலார் இண்டியாவில் இருக்க டெக்கான் பிளாட்டியூ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வால்கானிக் ஆர்ஜன் ஸோ அந்த வால்கானிக் பாறைகளால் ஆனது தான் பார்த்திங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்கனோஸ் வால்கனோஸாக வால்கனே ஸ்டோன்ஸால் ஆக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தர்மபுரி பிளாட்டியூ கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை ஆர் ஃபோ இன் தமிழ்நாடு ஸோ அடுத்த ப்ளெயின்ஸ் பார்ப்போம் ப்ளெயின்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லோ லிங் இங்கிலாண்ட் ஸோ இந்த ப்ளெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சமவெளி அப்படின்னு தான் ப்ளெயின்ஸு ஸோ இது எங்கே ஃபா நார்மலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மௌண்டன் அடிவாரத்துக்குள்ள ஸோ இல்லை ஏதாவது ரிவர் இல்லைனா கோஸ்டல் கோஸ்டல் ஏரியாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின்ஸ் வந்து ரிலேட்டிவாக இருக்கும் ஸோ பிளைன்ஸ் ஆர் யூஷுவலி இஸ் தென் லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அபோவ் சீ லெவல் ஸோ லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து அபவ் சீ லெவல் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து இருக்கும் லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்டைம்ஸ் தே மே பி ரோலிங் ஆர் அண்ட்யூலேட்டிங் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சமமாக இருக்காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து மூவாய்ட் ரோலிங்காகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மோஸ்ட் பிளைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டீஸ் ஸோ ரிவர்ஸ் மூலமாக அது அதோட சார்ந்த ட்ரிபுரி ரிவர் ட்ரிபியூட்டீஸ் மூலமாகவும் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீஸ் பிளான்ஸ் ப்ளெயின்ஸ் ஆர் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ட்யூ டு அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபெர்டைல்ஸ் ஆயில் ஸோ இந்த பிளெயின்ஸ்லாம் பார்த்திங்கனா மெயினாக வந்து அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபெர்டைல்ஸ் ஆயிலாக இருக்கும்

ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சிது ஸோ அங்கே இருக்க கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணி கிடச்சிது ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தண்ணி கிடச்சிது நல்ல ஏ ஏற்ற இடமா இருந்தது வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் நாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க த இண்டோ கேன்சிட்டிக் பிளேன்ட் இன் நார்த் நார் நார்த் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் இன் த வேர்ல்டு ஸோ பார்த்திங்கன்னா வந்து இண்டோ கேஜெட்டிக் பிளைன் தான் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கட்டே பார்த்திங்கனா வந்து லார்ஜஸ்ட் ப்ளெயின் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது பார்த்திங்கன்னா இன்டோ கேஜெட்டிக் பெயின் இந்த பிளெயின் ஃபார்ம்டு பை காவிரி ரிவர் அண்ட் வைகை ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பிளெயின்ஸ் இன் தமிழ்நாடு கோஸ்டல் பிளெயின்ஸ் அது லோ லேய் லேண்ட் அட்ஜஸன் டு ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம் ஸோ தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து

ஸோ மன்னன் குன்றுகள் ஸோ இதான் சாண்டியூன்னு அர்த்தம் ஸோ எரோஷனாக பார்த்தீங்கன்னா எரோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவ் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் தி ஏர்த் கிரஸ்ட் ஸோ அந்த சர்ஃபே எடத்து க்ரஷில் இருக்க சர்ஃபேஸ் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா எரோஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எரோடர் மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் வெவ்வேறு இடத்துக்கு போய் டெபாசிட் ஆகும் லோ லைங் ஏரியாஸில் போய் டெபாசிட் ஆகும் இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ எதனால் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் எதனால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பை ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா மெயின்லி பை எரோஷன் அண்ட் டெபாஷனல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதான் அந்த அதுக்கு மீனிங் வந்து சொல்லியிருக்காங்க ரேஷன்னா என்ன டெப்போஷன்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஓஷன்ஸ் ஸோ ஓஷன்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ ஸோ ஓஷன்ஸ் த இயர்த்து லுக் ப்ளூ வென் வி சீ இட் ஃப்ரம் ஸ்பேஸ் ஸோ நான் ஸ்பேஸில் வந்து பார்க்கும்போது இயர்த்து வந்து ப்ளூவாக இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு என்ன ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தேர்ட் ஆஃப் இட்ஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர் டூ தேர்ட் பார்த்திங்க டூ தேர்ட் ஆஃப் தி இர்த்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரால் கவர் ஆகப்பட்டிருக்கு வாட்டர் இஸ் ஃபவுண்டட் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஓஷன்ஸ் ஆர் வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வாட்டர் சீஸ் ஆர் வாட்டர் பாடிஸ் பார்ஷுவலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ் பை லேண்ட் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஃபைவ் மெயின் ஓஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் என்னென்ன பசிஃபிக் ஓஷன் அட்லான்டிக் ஓஷன் இண்டியன் ஓஷன் சதர்ன் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் பார்த்தோம் ஸோ பசிபிக் ஒஷன் தான் லார்ஜஸ்ட்ன்னு பார்த்தோம் ஆர்டிக் பஷிங் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வாட்ருக்கு வாட்ரு வாட்ரு நிறைய வாட்ரு எங்கே ஃபோன் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் யூ ஸ்லீஸ்லியூ ஸோ ஓஷன் பார்த்திங்கன்னா பெரிய வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர் நிறைய வாட்ரு இருக்கும் சீஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் பார்ஷியலாக இருக்கும் இல்லை ஃபுல்லி என்க்ளோஸ்பை லேண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பசிபிக் கொஷினை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் பசிஃபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அந்த டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் த இர்த் ஸோ லார்ஜஸ்ட்டு அண்ட் டீபஸ்ட் ஸோ அங்கே லார்ஜஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருங்க ஸோ டீப்பஸ்ட்டு ஆன் த எ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் கவர்ஸ் த ஒன் தேர்ட் ஆஃப் த ஏர்த் டோட்டல் ஏரியா அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃபார்

ஸோ இது எங்கே இந்த ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் இந்த நார்த் டு த சதர்ன் ஓஷன் இந்த சவுத் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஓஷன் ஷேப் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் அப்பக்ஸ் இந்த நார்த் அண்ட் த பீ பெரிங் ஸ்ட்ரைட் விச் கனெக்ட்ஸ் த பசிபிக் ஓஷன் அந்த ஆர்டிக் ஓஷன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஓஷன் ரஃப் என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா triangular ஷேப்பில் இருக்கும் வித் அப்பஸ் இந்த நார்த் அதை பேரிங் ஸ்டேட் வித் கனெக்ட் டு தோ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பசிஃபிக் கொஷனும் ஆர்டிக் கொஷனும் கனெக்ட் பண்ணுது ஸோ இது பேரிங் ஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா பசிஃபிக் கொஷன் வந்து லார்ஜஸ்ட்டுன்னு பார்த்தோம் ஆர்டிக் வந்து ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தோம் ஸோ லார்ஜஸ்ட்டையும் ஸ்மாலஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பேர்ரிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக த பெர்ரிங் சி

நியூ இண்டோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹவ ஹவாய் நியூசிலாண்ட் ஆர் சம் ஆஃப் த லொகேட்டட் இன் இந்த ஓஷன் ஸோ இந்த ஓஷனில் என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹவாய் நியூசிலாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு வந்து இந்த ஓஷன்ல வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த டீப்பஸ்ட்டு பாயிண்ட் மரியானா ட்ரெஞ்சஸ் டென் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபோர் மீட்டர் அண்ட் இஸ் லொகேட்டட் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து ஒரு டீப்பஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஞ்சுனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது பார்த்திங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் ஸோ அதோட ச டீப்பஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபோர் மீட்டருக்கு ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் வால்குளோன்ஸும் இங்கே தான் இருக்குது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் சுற்றி இருக்குது ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா வந்து பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஸோ வால்குளோன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி இருக்குது பசிபிக் ஓஷன் வந்து சுற்றி இருக்கனால ஸோ அதனால் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் வந்து நமக்கு தெரியும் எயிட் எயிட் ஃபோர் எயிட் மீட்டர்ஸ்ன்னு தெரியும் ஸோ அதை வந்து மரியானா ட்ரென்ஜ்குள்ளே கொண்டு போய் உள்ளே போய் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டீப்பஸ்ட் பாயிண்டில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டே கொண்டு போய் உள்ளே வச்சாலும் ஸோ மீதி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ இங்கே டென் நைன் நைன் ஃபோர் மீட்டர்ஸில் எயிட் எயிட் ஃபோர் மீட்டர்ஸ் போய்ட்டேன் போயிடுச்சுன்னா மீதி டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து வாட்ரு வந்து லெஃப்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மரியான ட்ரென்ச் வந்து எவ்வளோ டீப்பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றத ஸோ அது அது அதை டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெரீனாண்ட் மேகிலேன் நேம் த ஓஷன் பசிஃபிக் மீனிங் காமன் ட்ராங்குவல் ஸோ இந்த பசிஃபிக்னு யார் பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர் தான் ஃபெரினாண்ட் மேகிலேன் அப்படின்றவர் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மே மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு க்ளான்ஸ் காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் பற்றி க்ளான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அந்த க்ளான்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் எர்த் இட் கவர்ஸ் ஒன் சிக்ஸ் ஆஃப் தி எர்த் டோட்டல் ஏரியா அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அபவுட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இட் இஸ் பவுண்டட் பை நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா அந்த த ஈஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஒஷனில் North America, South America பார்த்திருக்கும் நான் வந்து Westல இருக்கு Europe and Africa பார்த்திருக்கும் நான் வந்து Eastல இருக்கு Like the Pacific it stretches from Arctic Ocean in the North to the Southern Ocean in the uh, South So இது பார்த்திருக்கும் Pacific மாரியை stretch ஆகது Arctic Ocean in the North to the Southern Ocean in the South The shape of the Atlantic uh, resembles the letter S S letter வந்து resemble ஆகது The Strait of Gibraltar connects the Atlantic Ocean and Mediterranean Sea So Strait of Gibraltar அப்படின்றதாம் பார்த்திருக்கும் நான் வந்து அட்லான்டிக் கொஷனும் மெடிடேரியன் சீயும் வந்து கனெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க அட்லான்டிக் கொஷின் இஸ் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட் பிட்வீன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியர் த டீபஸ்ட் பாயிண்ட்ஸ் த மில்வாக்கி டீப் இந்த பெரோட்டோ ரிச்சார்ட் ட்ரென்ச்

ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நார்த்து சீ கல்ஃப் ஆஃப் கோயினா கரேபியன் சீலாம் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனோடய மார்ஜினல் சீஸாக இருக்குது ஸோ அதே மாதிரி என்ன ஐலாண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செயின்ட் ஹெலினா நியூ ஃபோன்லேண்ட் ஐஸ்லேண்ட் அண்ட் ஃபாக்லேண்ட் ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஓஷன் ஸோ ஐலாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன சீஸ் சுற்றி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து பெர்ரிங் ஸ்ட்ரைட்டு தான் பார்த்தீங்கன்னா பசிபிக் கொஷனையும் ஆர்டிக் ஒஷ்ஷனும் கனெக்ட் பண்ணதுன்னு சொன்னோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரேடேட்டர் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஒஷ்ஷனும் மெடிடேரியன் சீயும் வந்து பார்த்திங்கனா கனெக்ட் பண்ணுது ஸோ ஓஷன் இது மெடிடேரியன் சீயை கனெக்ட் பண்ணுது ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் எட்ஸ் அஃபீஸ் இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் இண்டியா ஸோ அப்புறம் தான் பார்த்திங்கனா வந்து இந்த பேர் வந்து இந்தியன் ஓஷன் அப்படின்னு வந்திருக்கேன் இட் இஸ் ட்ரையங்குலரின்ஷிப் அண்ட் பவுண்டட் பை ஆஃப்ரிக்கா அந்த வெஸ்ட் ஏஷியா இந்த நார்த் அண்ட் ஆஸ்திரேலியா அந்த ஈஸ்ட் ஸோ மேப்பை பாருங்கள் ஸோ இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இருக்குது சவுத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஏஷியா இருக்குது ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த அந்தமான் அண்ட் நிக் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ் லக்ஷதீப் மல்தீப் ஸ்ரீலங்கா மொரிஷியஸ் அந்த நீர் ரீயூனியன் ஐலண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐலண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன் மலக்கா கனெக்ட்ஸ் கனெக்ட்ஸை இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் ஸோ பசிபிக் ஓஷனும் இந்தியன் இந்தியன் ஓஷனும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மலக்கா ஸ்ட்ரெய்ட் தான் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுது ஸோ பார்க் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் தான் பே ஆஃப் பெங்கால் அண்ட் பார்க் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த பே ஆஃப் பெங்கால் த அரேபியன் சி த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாரிஜன் சீஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன் ஸோ பார்த்திங்கன்னா சி பே ஆஃப் பெங்கால் ஸோ ரெட் சீலாம் பார்த்தீங்கன்னா மார்ஜன் சீஸாக இருக்குது இந்தியன் ஓஷன்ஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரெஞ்ச் இருக்குது ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் செவன் டூ ஃபைவ் இஸ் த ட ட பாயிண்ட் இந்த ஓஷன் ஸோ அது பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இது பார்த்தீங்கன்னா செவன் செவன் டூ ஃபைவ் மீட்ரு ஸோ அடுத்த ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சிக் டென் டிகிரி சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக தெரியும் ஓல்டு புக்லலாம் டென் டிகிரி சேனல் வந்து அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து வே சிக்ஸ் எயிட் நைன் பற்றியும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டிகிரி சேனல் எயிட் டிகிரி சேனல் நைன் டிகிரி சேனல் பற்றியும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டி சிக்ஸ் டிகிரி சேனல் செப்ரேட்ஸ் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனே இண்டோனேஷியா சிக்ஸ்னா ஐஐயின் நாம் வச்சுக்கோங்க இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா வந்து செப்ரேட் பண்ணது எயிட் டிகிரி சேனல் பார்த்திங்கன்னா செப்ரேட்ஸ் மால்டிவ்ஸ் அண்ட் மினிகோய் ஐலண்ட்ஸ் எம்எம் அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஸோ நைன் டிகிரி சேனல் பார்த்தீங்கன்னா செப்ரேட் லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் அண்ட் மினிகோ ஐலண்ட்ஸ் ஸோ டென் டிகிரி சேனல் நமக்கு தெரியும் அந்தமா நன் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஐ எயிட் எம் அப்படின்னு அமைச்சுக்கோங்க சிக்ஸ் ஐ எயிட் எம் ஸோ அது பார்த்திங்கன்னா இந்திரா அண்ட் இந்தோனேஷியா எயிட் பார்த்திங்கன்னா மால்டீவ்ஸ் அண்ட் மினிகோ ஐலண்ட்ஸ் நைன் பார்த்திங்கன்னா லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் அண்ட் மினிகோ ஐலண்ட்ஸ் வந்து செப்ரேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷனை பற்றி பார்ப்போம் இந்த சதர்ன் ஓஷன்ஸ் அரவுன்ஸ் த காண்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா அண்ட் இஸ் எங்க்ளோஸ் பை சிக்ஸ்டி டிகிரி லாட்டிடியூட் இட் கவர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இட் இஸ் பார்டர்ட் பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக் அட்லான்ண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சதர்ன் ஓஷன் வந்து ஸோ சதர்ன் ஓஷன் வந்து எந்த காண்டினென்ட் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் இந்த இந்த இமேஜை பார்த்தா தெரியும் ஸோ அண்டார்டிகா காண்டினென்ட் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு சதர்ன் ஓஷன் ஸோ இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம் இல்லையா ஸோ அண்டார்டிகாண்டினென்ட் வந்து எந்த ஓஷன் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சதர்ன் ஓஷன் தான் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு ஸோ எந்த லாட்டிட்யூட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி லாட்டிட்யூடில் இட் இஸ் பார்டர்ட் பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப்

இந்த வாட்டர் இந்த ஓஷன் இஸ் வெரி கூல்ட் ஸோ சதர்ன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப கூல்டாக இருக்கும் மச் ஆஃப் இட் இஸ் கவர்ட் பை சி ஐஸ் ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஐஸ் டைப்பில் தான் இருக்கும் இந்த சீஏ பார்த்திங்கன்னா த டீப்பஸ்ட்டு பாயிண்ட் இந்த ஓஷன் இஸ் சவுத் சாண்ட்விச் ட்ரெஞ்ச் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சவுத்துன்றது ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வித் 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 டெப்த் ஆஃப் செவன் டூ த்ரீ ஃபைவ் மீட்டர் ஸோ இது பார்த்து ஜாவா ட்ரெஞ்ச் பார்த்திங்கன்னா செவன் செவன் டூ ஃபைவ் மீட்டர் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து செவன் டூ த்ரீ ஃபைவ் மீட்ரு ஸோ அடுத்த பார்த்திங்கனா வந்து ஆர்டிக் ஒஷனை பற்றி பார்ப்போம் ஆர்டிக் ஒஷன் இஸ் தஸ்மாலஸ்ட் ஒஷன் ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அந்த பாயிண்ட்டு இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இட் லைஸ் வித் இன் இந்த ஆர்டிக் சர்க்கிள் இட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் திர் ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரோசனாக தான் இருக்கும் நார்வேரியன்சி க்ரீன்லாண்ட்ஸி ஈஸ்ட் சி சைபீரியன்சி அந்த பேரன்சி ஒரு சம் ஆஃப் த மாரிஜின் சீஸ் ஆஃப் த சோஷன் ஸோ இந்த ஓஷனை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா க்ரீன்லேண்ட் இருக்குது சவுத்தில் பா சாரி ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியா யூரோப்லாம் இருக்குது ஸோ என்ன சைபீரியன்சி இருக்குது பேரன்சி இருக்குது க்ரீன்லாண்ட் சி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது ஸோ க்ரீன்லேண்ட் நியூ நியூ சைபீரியன் ஐலாண்ட் அண்ட் நோவ் நோ நோவாயா ஜெம் ஜெம்ப்லி ஜெம்லியா

டீப்பட் டீப்பஸ்ட்டு பாயிண்ட் இந்த ஆர்டிக் கொஷன் விச் இஸ் அபவுட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் மீட்ரு இந்த டெப்த் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் கொஷனில் பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கனா வந்து யுரே யுரேஷியன் பேஸின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய மீட்டரை பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் இன் டெப்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அந்த மேப்பை மிஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு வந்துடும் ஸோ காண்டினென்ட் ஓஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பசிஃபிக் இங்கே பசிஃபிக் கொஷன் பார்ப்போம் லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் உஷன் ஸோ அது தெரியும் ஸோ டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் எவ்வளோ டென் நைன் நைன் ஃபோர் மீட்டர் சைனா ஃபால்க்லோ பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் கொஷன் பார்ப்போம் ஸோ அட்லாண்டிக் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஒஷன் இது இதோட ஷேப் வந்து எப்படி ரெசம்பிள் ஆகும் ஸோ பசிபிக் கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரையங்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அட் அட்லாண்டிக் கொஷன் பார்த்திங்கன்னா வந்து எஸ் ஷேப்பில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பிஸியஸ்ட்டு ரூட் பிட்வீன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் பார்ப்போம் இட் இஸ் த நேம் டாக்டர் இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ட்ரையாங்குளியன் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சதர்ன் ஓஷன் பார்ப்போம் சதர்ன் ஓஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இட் இஸ் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் கான்னென்டல் சைஸ் நோ பர்மனண்ட் ரெசி ரெசிடென்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் பீப்பில் ஸ்டே ஹியர் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் கான்னென்டல் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாரி அண்டார்டிகா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அண்டார்டிகா பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் கான்டினன்ட் சைஸ் பர்மனெண்ட் ரெசிடென்ட் யாருமே இங்கே கிடையாது ரிசர்ச்சர்ஸ் தான் இருக்காங்கங்க ஃபோர் தௌசண்ட் பீப்புளை வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சதர்ன் ஓஷன் பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க சரவுண்ட்ஸ் த காண்டினன்ஸ் ஆஃப் அண்டார்டிகா ஸோ அண்டார்டிகாவை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த சதர்ன் ஓஷன் இருக்குது இட் இஸ் பார்டர்ட் பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக் அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன்ஸ் ஸோ இந்த மூணு ஓஷனும் பார்த்திங்கனா வந்து சரௌண்ட் ப பார்டர்ட் ஆகிருக்கு டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகொஷன் பார்ப்போம் ஆர்டிக் கொஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஓஷன் இட் ரிமெயின்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இஸ் யுரேஷன் பேசன் இஸ் த ட டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் ஓஷன் பார்த்தாச்சு இல்லையா ஸோ இந்தியன் ஓஷனில் தான் பார்த்திங்கன்னா ஜாவா ட்ரென்ஸ் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப் கொடுத்துருக்காங்க இட் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ் இட் ரேங்க்ஸ் தேர்ட் இன் டோட்டல் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட் ஸோ நார்த் அமெரிக்கா பார்ப்போம் திஸ் இட் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் சைஸ் இட் டேங்க்ஸ் ஃபோர்த் இந்த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு க்ளா க்ளான்ஸாக வந்து பார்க்கணுன்னா ஸோ இந்த வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கிளான்ஸாக பார்க்கணும்னா இந்த மேப் வந்து நீங்கள் பார்க்கணும்